மதுரை கேரைத்துறையைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். கஞ்சா வழக்கில் முக்கிய குற்றவாளியான இவர் 2019 முதல் தலைமறைவாக உள்ளார். கேரைத்துறை போலீசார் தேடி வந்தனர். ஜெயக்குமார் ஒடிசாவில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தனிப்படை போலீசார் ஒடிசா விரைந்தனர். அங்கு ஜெயக்குமாரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 400,000 ரூபாய், 3 மொபைல் போன்கள், மோடம், போலி வாகன நம்பர் பிளேட்டுகள் மற்றும் கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்தனர். ஜெயக்குமார் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பதுங்கியிருந்த கூட்டாளிகள் ராதாகிருஷ்ணன், சிவகுமார், மெர்வின் ஜோஸ் ஆகியோரை கைது செய்து மதுரைக்கு அழைத்து வந்தனர். விசாரணைக்கு பின் நால்வரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.